அக்கவாசம் நடுநிலை பள்ளியில் எட்டாம் குழு வந்து கேட்கும் திறன் இருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. இப்ப நம்ம பள்ளியில வந்து பாடம் டீச்சர் கணக்கு சொல்லி கொடுக்குறாங்கன்னா நம்ம இங்க நம்ம வேற எங்கேயோ கவனம் போகாம நம்ம இங்கேயே படிச்சோம் இங்கேயே வந்து புரிஞ்சுக்கிட்டோம்னா அது வந்து 50% ஆயிரும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. வீட்டுல போய் ஒரு தடவை எழுதி பார்த்தோம் அப்படின்னா அது 30% ஆகும்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் வந்து நம்ம பார்க்காம எழுதி பார்த்தோம்னா அது 80% ஆகும் அப்படின்னு வந்து சொன்னாங்க சார். அப்புறம் வந்து மத்தியானம் வந்து பாராட்டுங்கிற தலைப்பு வந்து நடத்தினாங்க. அதுல வந்து நம்ம வந்து எல்லாரையுமே பாராட்டணும், நம்ம அடுத்தவங்களை பாராட்டினாலே வந்து நம்மளுக்கு பாராட்டு கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி அதே மாதிரி எல்லாருக்குமே உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சார் வந்ததுல இருந்து நான் நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன், நன்றி வணக்கம். சார் வந்து காலையில வந்து நடத்திருந்தாங்க, அதுல வந்து தலைப்பு வந்து லிசனிங் கேட்கும் திறன், அதுல வந்து எல்லாருக்குமே வந்து கேட்கும் திறன் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. வந்து சார்போட இருந்தா பாராட்டு கிடைக்கும், நேர்மையா இருந்தா பாராட்டு கிடைக்கும், அப்புறம் வந்து பணிவுடன் இருந்தா பாராட்டு கிடைக்கும் அப்படின்னு வந்து சார் சொல்லியிருந்தாங்க. நன்றி வணக்கம். துறைலாம் நிறைய சாப்பிடணும், சத்தான உணவுகள்லாம் நிறைய சாப்பிடணும், ஜங்க் ஃப்ரூட்னா சாப்பிடக்கூடாதுன்னு இருந்தாங்க. அப்புறம் எண்ணம் சொல் செயல் இது மூன்றும் ரொம்ப முக்கியமானதுன்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் வந்து பாடம் நடத்தியால வந்து புரிஞ்சு படிக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் வந்து மரியாதை வந்து பாண்டிய பாண்டாங்க, அவங்க வந்து பாராட்டுங்கிற தலைப்பை பற்றி நடந்திருந்தாங்க. கை கொடுத்து பாராட்டலாம், அப்புறம் வந்து பரிசு கொடுத்து பாராட்டலாம், அப்புறம் வந்து அம்மா வந்து நம்ம வைக்கிறதுக்கு வந்து 20 எலும்பு உடையிற வழி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டா. அப்புறம் வந்து அம்மா அப்பாவும் பாராட்டணும் தெரிந்தாங்க. சாரங்கள் வந்து நிறைய இருந்துக்கிட்டே நன்றி வணக்கம். மீன் பேனா கிருஷ்ணகிரி மாவட்டம் சென்னை மாணிக்க வாசம் நடுநிலை பள்ளி எட்டாம் வகுப்பு படிக்கிறேன். சார் பேர் வந்து பாண்டியராஜன், இன்னொரு சார் பேர் வந்து துரை கணேசன் சொல்லியிருந்தாங்க. முதல்ல பாண்டியராஜன் சார் சொல்லியிருந்தாங்க, அன்பா இருந்தா பாராட்டு கிடைக்குன்னு சொன்னாங்க, பணிவா இருந்தா பாராட்டு கிடைக்குன்னு சொன்னாங்க, நேர்மையா இருந்தா பாராட்டு கிடைக்குன்னு சொன்னாங்க. அப்புறம் கவனிக்கிற தலைப்புல இருந்து சொன்னாங்க, ஒரு நாள் ஃபுல்லா நம்ம பேசாம கூட இருக்கலாம், ஆனா கவனிக்காம இருக்க முடியாதுன்னு சொன்னாங்க. ஒரு நாளைக்கு வந்து மைண்ட்ல 62000 எண்ணம் வந்து ஓடும் சொன்னாங்க. பாண்டியராஜன் சார் வந்து சொன்னாங்க, நான் 9ஆம் வகுப்பு படிக்கும் போது கைத்தட்டு வாங்கணும்னு ஆசைப்பட்டேன், ஆசைப்பட்டான்னு டீச்சர்கிட்ட கேட்டேன், எப்படி கைத்தட்டு வாங்குறதுன்னு கேட்டேன். அதுக்கு டீச்சர் சொன்னாங்க, நீ ஆனால் 10ஆம் வகுப்புல ஏதாச்சும் ஒரு சப்ஜெக்ட் எடுத்து படி, அதுல 100க்கு 100 மார்க் வாங்கினா அவன் கோல்டு மெடலும் கைத்தட்டு இதெல்லாம் கிடைக்கும் சொன்னாங்க. அதே மாதிரி சாரும் வந்து 10ஆம் வகுப்புல வந்து மேத்ஸ் சப்ஜெக்ட்ல வந்து நல்லா படிச்சு 100க்கு 100 மார்க் எடுத்து கோல்டு மெடலும் கைத்தட்டும் வாங்கணும்னு சொல்லியிருந்தாங்க. நன்றி வணக்கம்.